விவேகம் வைராக்கியம் ரெண்டு அம்சத்தை சொன்னீங்க உள் பார்வையில. இன்னைக்கு எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, காலையில ரொம்ப கனவு ஏதோ கண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அப்படியே அந்த கனவுனுடைய தாக்கத்திலயே எழுந்திருச்சேன். என்ன ஓட்டங்கள் நிறைய, அதாவது நீங்க சிலந்தி வளர்ப்புன்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வணிக மதியம் வரைக்கும் தொடர்ச்சியா அந்த எண்ணங்களும், அது வந்து எந்த பார்வை பார்த்தாலும் ஒன்னும் அது அடங்குற மாதிரி தெரியல, அந்த சொரூபத்துக்கும் போக முடியல. அப்புறம் அது பாட்டுல அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் மதியத்துக்கு மேல தானாவே கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆச்சு. அந்த நேரங்கள்ல ஒரு மூணு நாலு மணி நேரம் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பம், எண்ணங்கள், தாட்ஸ் ஏதோ எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. அந்த மாதிரி அந்த இடத்துல எந்த பார்வை நான் பார்க்கல அப்படிங்கறது எனக்கும் பிடிப்பட மாட்டேங்க. இத எங்க என்ன தவறு பண்ணிக்கிறேன், எப்படி அதை எல்லாம் சரிதானா? அதாவது வந்து பெரிய மேகமூட்டம் மாதிரி இருப்பதுதான் வந்து மனம், பிரபஞ்ச மனம். நான் வந்து இப்போ ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த படத்தையே நான் வேற விதமாகவும் போட்டிருந்தேன். அதுவே வந்து எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த படம் இன்னும் கொஞ்சம் தத்ரூபமாக உங்களுக்கு காமிக்கும், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க. அதே படத்தை இங்கே போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? வந்திருக்குங்களா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் வந்திருக்குல்ல. மொத்தத்தையும் ஒரே ஒரு ஸ்லைடுக்குள்ள போட்டிருக்கேன், போட்டு பெரிய வட்டம் அதை சுத்தி கவர் பண்ணியிருக்கேன். ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்ல, பிரபஞ்ச மனத்திலிருந்து நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்க இப்ப வந்து நம்ம எப்போ நம்ம இது வந்து ஒரு நனவு நிலை. நனவு நிலையில ஒரே ஒரு தருணத்துல நான் வந்து உடனே உணர்ச்சி, அதுவே எண்ணம், உடனே உணர்ச்சி, அடுத்த எண்ணம், அடுத்த உணர்ச்சி, அடுத்த எண்ணம். இப்படியாக உலகம் வந்து ஒரு திரை மாதிரி நான் வந்து பின்னிக்கொண்டே இருக்கின்றது. அதில் நீங்க வந்து ஏதோ ஒரு கனவுக்கு நல்லா ஆட்பட்டிருக்கீங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்கள் எல்லாம் வந்து இந்த பார்வையை கூர்மையாய் கொண்டு போயிட்டே இருக்கீங்கல்ல, எப்பா எல்லா சமயங்களிலும் இதுதான் இருந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. சோ அதனால என்ன ஆகும்னா, ஆட்டோ மோட்ல அது கிளென்சிங் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஆமா ஆமா, சில அதை பழுத்த வாசனைகள் இருந்ததுன்னா சிலதெல்லாம் வந்து சிந்திச்சுட்டே முடிஞ்சிட்டு போகும் சில. ஆமா, ஏன்னா பிரபஞ்சமே வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும் நானின் மூலமாக மனத்திலிருந்து வெளிப்படுகின்றது பிரபஞ்சமே. நம்ம அதுல சுவாசம், உயிர் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது ஒரு ஊடகம். நம்ம உடம்பு வந்து ஒரு ஊடகம். நான் வந்து இன்னைக்கு இந்த கனவுக்கு ஆட்பட்டேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கோசரம் அந்த உடம்பு அங்க உயிரா இருக்கு. நேத்திக்கு இந்த கனவு கண்டேன் அப்படின்றது, அதுக்கு மேல அந்த உடம்புக்கு ஒண்ணும் கிடையாது. திருப்பியும் நீங்க வந்து, ஆமா, திருப்பியும் அதனுடைய வெளிப்பாடுகளாக ஒரு நாலு மணி நேரம், ஆறு மணி நேரம், பத்து மணி நேரம், சில சமயம் சில நாட்கள் கூட செல்லும். ஏன்னா அந்த அந்த கனவு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா பழைய வாசனைகள் வந்து கிளறி வெளியேறுகின்றன. கடைசியாக உங்களை விட்டு செல் புரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது 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 வந்து உங்ககிட்ட இருந்து உங்களை ட்ராப் பண்ணி வச்சிருந்தது, உங்களுடைய நான்பாவமாக ட்ராப் ஆகி கிடந்தது அது. சரிங்களா? தெரியாம வந்து உங்க கணத்துல வந்து ஒரு 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 முயல் குட்டி விழுந்துருச்சுன்னா வச்சுங்க, தெரியாம வந்து அது விழுந்த மாதிரி, புரியுதுங்களா? உங்க நான்பாவம் வந்து ஏதோ பழைய பழைய வாசனைகளை சிக்கி இருந்த வாசனைகள், எப்ப பார் அந்த உள்ள நிக்கிறவங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அதுவும் வந்து கொஞ்சம் நிறைய மௌனம் சித்திக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா தொடர்ந்து சில சமயம் மௌனம் சித்திக்கும், சில சமயம் மௌனமே சித்திக்காது, சில சமயம் இந்த மாதிரி கனவுகள் வந்து சில மணி நேரங்களை சாப்பிடும், சில நாட்களை சாப்பிடும், சில மாதங்களை சாப்பிடும். எப்படி வேணா நடக்கலாம், பட் எல்லாமே ஈஸ்வரார்ப்பணம். அந்த மொத்த நானையுமே ஹேண்டில் பண்ணிக் கூடாது. இப்ப நுண்மதியால் காண்ணு ஒரு வரி சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா, உதிக்கும் இடத்தை ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இல்ல, நீங்க நுண்மதியால் எண்ணுன்னா, நுண்மதியால் நுண்மதியா இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண்ணுன்னா, அதுக்கு அந்நியமா ஒரு இடம் இல்லை. நம் சொரூபம் தான் வந்து நம் சி எல்லாம் விழுற இடமோ மறையற இடமோ எழுந்துக்கிற இடமோ சொரூபத்துக்கு அந்நியமா இல்லை.
ஆனா சுரூபம்ன்றத வந்து நேரடியாக அணுக முடியாது, புரியுதுங்களா? பார்வையால நீங்க வந்து எப்பவுமே எழுந்துன்றது மூலமா தான் கையை பிடிச்சுக்கிட்டு எழுந்துன்றதை விட்டுட்டீங்கன்னா அங்க இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்றீங்க, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறீங்க வச்சுங்க, சேந்தறீங்க வச்சுங்க, அது வந்து உங்களுடைய அந்த இதுல புள்ளியில அப்படியே வந்துடும், வந்து கிட்ட வந்து உங்க கை லெவலுக்கு வந்ததுன்னா அதை பிடிச்சி பக்கெட்டையோ குடத்தையோ நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கையில தளர்த்தி தான் ஆகணும், அப்பதானே அந்த குடம் உங்ககிட்ட வரும் ஃப்ரீயா. இதை பிடிச்சி இழுத்து அதையும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ரெண்டு கையும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு போட்டி போடும்ல. புரியுதுங்களா? அத போல கனவு வந்து எதையும் எஜெக்ட் பண்ணுது, எஜெக்ட் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அங்க விசாரம் எல்லாம் பண்ணாதீங்க. அது என்ன வேகத்துல என்னத்தெல்லாம் எஜெக்ட் பண்ணுது பண்ணிக்கிட்டு என்ன வேணா நடக்கட்டும். நீங்க அந்த வைராகியம்ன்ற செகண்ட் பாயிண்ட் தான் இப்ப உங்களுக்கு சித்திக்கணும், அந்த விசாரம் வரக்கூடாது. புரியுதுங்களா? இங்க சிக்கிக்கிட்டு இருக்கு இந்த கனவு வந்து உங்களை வந்து படுத்துட்டு கடைசியா போக போதுங்க, கடைசியா போக போகுது. ஆமா ஆமா, சில பேர் வந்து அப்படி போகுது. ஆமா, இன்னும் உடல் தனியா தான் இருக்கு சதாசிவம். உடல்ன்றது தனியான மொத்த ஊடகம், நான் என்னுடைய ஊடகம், கனவு நனவு ரெண்டு. ஆமா, டயர்டாக்கிடும் மனசு, சோர்ந்ததுன்னா உடம்பு ஆல்ரெடி சோர்ந்துருங்க, ஒண்ணுமே பண்ண பிடிக்காது. ஆமா ஆமா, சத் பண்ணிடும், சத் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பண்ணிடும். பட் நம்ம வந்து திருப்பி வாழ்க்கையை வந்து யாருக்கு அவசரமோ இங்க வாழ போறது இல்ல, உள்ள முக்கியமா நான் தாளத்துக்கு நம்ம வாழ போறது இல்ல. இப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து விசாரம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டியது இல்ல. ஆமா, விசாரம் விசாரம்ன்ட்டு எந்த ஹெட்டிங்லயும் பிரமாதப்படுத்திக்க வேண்டாம். என்ன சோகம் இருக்கோ அந்த சோகத்தை அப்படியே அண்டர்கோ பண்ணுங்க, அது கடைசியா முடிய போகுது. என்ன குழப்பம் இருக்கோ, என்ன கலவரம் இருக்கோ, என்ன பயம் இருக்கோ, அதையும் வந்து நீ பார்த்துக்கோ. நீ இல்லாத இடம் இல்லை, உனக்கு தெரியாது, எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு விவேக கண்ணு கொஞ்சம் ஜென்டலா வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி மாறிச்சுன்னே தெரியாது. சரிங்களா? இது கடைசியா போறதுனாலதான் போட்டு அடிச்சுட்டு போகும். சில சமயம் கனவா வரும், சில சமயம் நனவுலயே வரும். நாமா இப்படி அப்படின்றதெல்லாம் வரலாம், சந்தேகம் வரும், தைரியமா இருங்க, அவ்வளவுதான். சரியா?